ஹேஃபம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் R15v3 BS4 தாங்க இருக்குது. ஸோ இந்த பைக் தான் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Bs4 எப்படி இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வண்டியில் ஹாரன் பாருங்களேன், இந்த ஆடி காரில் வரும்ல அந்த மாதிரி இருக்குது. இதுமாதிரி பங்கமாக இருக்குங்க. ஸோ BS4 ஓனர்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ BS4 R15 Version 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம். ஸோ BS6 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா BS4ல டார்க்கு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அந்த பைக் ஓட்டுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கே புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி கிறுக்கணங்களும் நடுவில் வருவாங்க, அதனால் எங்கே போனால் பார்த்து சேஃபாக போங்க. ஹெல்மெட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் ஏன்னா ரொம்ப ஓவராக பேசுகிறல இன்றைக்கி அது ஒன்றும் இல்லைங்க. R15 Version 3 ஓட்டுற ஒரு கெத்து தான். ஏன்னா அந்த பைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, சொல்லவே தேவையில்ல. அந்தளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபேன் பேஸ் அதிகமாக உள்ள பைக்குன்னு சொல்லணும்னா Yamaha R15 Version 3 சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட வீடியோஸ் எதுவுமே இல்லை, அதனால் பைக் கிடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ R15 Version 3 ஓனர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 kmph மைலேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்குதுங்க. சும்மையுமே தாறுமாறு தக்காளி சோறு தான். அந்த மாதிரி தான் R15 ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் எனக்கு என்னமோ ஹேண்ட் பெயின்ங்கிறது பெருசாக வரலங்க. ஸோ குனிஞ்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா அந்த பைக்கோட ஓனர் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. நவ்வு ப்ரோ, ஸோ நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெனிலி TRK 502 ஸோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்ல. வேறு லெவலுங்க மனுஷன், தங்கமான மனுஷப்பில். அந்த பைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சுப்போம். ஸோ அங்கே பாருங்கள், அப்படியே 80ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஸ்பீடாக போகிறதே பார்த்திங்கன்னா தெரியலங்க அந்த பைக்கில். அதுதான் உண்மையாலுமே ஒரு விஷயம். ஸோ கிரேட்டான பாடி பில்டிங்னே சொல்லலாம். 84 வாவ். பட் ரோல் நல்லா கிடச்சிதுன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்டேஜ் நல்லாவே அடிக்கலாங்க. பட் பில்லியன் கம்ஃபர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா V3ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மேலே ரெண்டாவது மாடியில் இருக்கிறனால அந்த வெயிட் அ மினிட் R15 Version 3. ஸோ ஏன் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 155cc ஒரு மான்ஸ்டர்னே சொல்லலாம். விவிஐ டெக்னாலஜி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒர்க் ஆகுனே சொல்லலாம். டாப் எண்ட் போகும்போது அது 6000 kmRPM தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவிஐ டெக்னாலஜிங்கிறது ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் இதோட உண்மையான சுயரூபமே தெரிய வரும். ஒரு 200cc செக்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டப் கொடுக்குற அளவு V3யை பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க Yamaha. ஸோ முன்னாடி பாருங்கள் RX 100 அப்படிங்கிறது போது. ஸோ ஃபஸ்ட்டு லெஜண்டுங்க அது வண்டி. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த செக்மெண்ட் எல்லாமே அதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மான்ஸ்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கடா V3யில் போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா பில்லியனாக போயிட்டு வந்தேன். ரொம்பவே கஷ்டங்க. ஸோ பில்லியனாக மேலுமே ரொம்ப கஷ்டம். பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பழகிடுச்சு. நான் ஊருக்குள்ளே பாருங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருக்குது பழைய பில்டிங்ஸ் எல்லாம். ஸோ Duke 200. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர். பஜாஜ் பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஒரு ஃபன்னான வெஹிக்கிள்ங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்கில், அதனால் பார்த்திங்கன்னா அதிக ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா R15 Version 3 தான். திரும்பி திரும்பி சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை, R15 Version 3 தான். BS4 நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள்ங்கிறத எடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன். அப்படியே ராப்பை வர செக் பண்ணுவோம். இந்த RPM ஏறுறதும் சூப்பராக இருக்குங்க. ஸோ MT15 அண்ட் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். RPM பொறுத்த வரைக்கும் அது நல்லாயிருக்கும். அது போகிறதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பீட் போ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் செகண்ட் கியர். பட் சஸ்பென்ஷன் தான் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஓகே. டச் பிடிக்காமல் எப்படி
எப்படி கியர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் NS200 அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா குயிக் ஷிஃப்டர் இன் NS200 அப்படின்னு பார்த்திங்கன்னா டைட்டில் இருக்கும். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் பார்த்திங்கன்னா டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி கிளச் பிடிச்சி போடுறது, அதாவது கிளச் பிடிக்காமல் போடுறது, ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பார்க்காமலே கேட்டுட்டுருக்கீங்க. ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரோக்காக பார்த்தீங்கன்னா ரைட்டு, இந்த மாதிரி கோல்மால் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்குது, சைடில் யார் வரா என்னென்ன பார்க்கவே பார்க்காது. நம்ம தான் முடிஞ்சளவு நம்ம லைஃப்பை காப்பாற்றிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாறிட்டாங்க. ஏன்னா ஓவர் ஸ்பீடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு இது. நாங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டுங்கிறது ரோட்டில் ஓட்டும்போது ரோட்டில் தாங்க இருக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும், அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நம்ம ரிவ்யூஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ரோட்ஸில் ஓட்டும் போது கேமரா யூஸ் பண்ணுறியே, உன்னோட கவனம் அங்கே இருக்காது, ரோட்டில் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது அப்படி இல்லைங்க. ஸோ நம்ம வீடியோஸ் எடுக்கும்போது நம்ம கண்ணு தான் ரோடை பார்த்துட்ருக்கு. ஸோ ஓகேவா, நேராக தானே பார்த்துட்ருக்கு, வாய் தான் பேசுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ரோட்டில் தான் இருக்கும், வாய் மட்டும் உலகம் பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வீட்டு கிளவர்ஸ் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிளத்துக்கு ஷேர் பண்ணி சீக்கிரம் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா 100K ரீச் பண்ணணும். அதனால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருங்க, சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா பைக் அப்டேட், அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரும். ஸோ நம்மளோட ஓன் பைக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரும். அதுக்கு முன்னாடி என்ன சீக்கிரம் சரி பண்ணணும், எத்தனை டைம் தான் சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது வேறு வழி இல்லை, சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்க, தடை பை டேக்கர், எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆவா சஞ்சிங் டாக்ஸ் கிட்டேயும் சேஃபாக இருங்க, ஏன்னா எல்லாமே ரோட்லேயே படுத்துருக்கு பாருங்கள், ரொம்ப டேஞ்சரஸ் பில்லோ இதுங்களாம் நடுவில் வந்துடும், அப்புறம் கவுத்து விட்டுரும், பார்த்து சேஃபாக இருங்க. டாடா பை பை டேக்கர், லவ் யூ ஃபேம்.